ஷாருக்கான் ஐபிஎல் ஸ்டார் பஞ்சாப் கிங்ஸுக்கு அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதனால் இந்த சீசன்லேயே அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் அவுட்புட் வராததுனால சில மேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க. ஆனால் ஷாருக் கான் பஞ்சாப் கிங்ஸ் என்ன ஐடியாஸை ஃபாலோ பண்ணி மேட்சஸில் அவுட்புட் எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்டெடியாக விளையாடணும், எண்டில் பயங்கரமாக ஹிட் பண்ணி கொண்டு போகணும், பவுலர்ஸ் வகையில் ஒரு ஃபைவ் பவுலர் ஸ்டிக் பண்ணணும், ஒரு ஃபைவ் பவுலர் ஈவன் சிக்ஸ்த் பவுலர் செவன்த் பவுலர் இருந்தால் கூட அந்த ஃபைவ் பவுலர் ஸ்டிக் பண்ணி போகணும். ரெகுலர் பவுலர்ஸ்க்கு கூட சில நேரத்தில் ஓவர்ஸ் வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி குறைகள்லாம் பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட இருந்தது. அந்த ஒரு விஷயமே இப்போ ஷாருக் கான் கிட்டையும் இருக்குது. பார்க்கலாம், அதை பற்றி பேசலாம். வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட். தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் 2022 எயித்து மேட்ச் மதுரை பேண்டர்ஸ் லைக்கா கோவை கிங்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்லில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக கன்சிடர் பண்ணலாம். பாசிபிளாக யூஸ்டு ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, மதியம் ஒரு மேட்ச் நடக்குது, அதை தொடர்ந்து இந்த மேட்ச் நடக்கிறதுனால யூஸ்டு ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிச்சு ஸ்லோ டவுன் ஆகுமானா, முதல் நாள் மேட்ச்சு, ஸோ இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் தொடர்ந்து நடந்தது, அதுக்கப்புறம் முதல் நாள் மேட்ச்னால கொஞ்சம் ஹார்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு பேட் செகண்ட் அப்படின்னு இல்லாமல் ஈவனாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பிளேயர்ஸை பேஸ் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். 7:15 PM June 30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்தவரை லைக்கா கோவை கிங்ஸ் போன மேட்ச்சு கொஞ்சம் சுமாரான அவுட்புட்டு திங்கிங் வைஸ் நம்ம பேசணும். ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷன்லே கொடுத்த மாதிரி ஷாருக் கானோட திங்கிங், வள்ளியப்பன் யுத்தீஸ்வரன் ஒரு சூப்பரான போலர், லாஸ்ட் சீசனில் எண்டில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். பட் அவருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல. எம் ராஜா இனிஷியலாக நிறைய ரன்ஸுக்கு போனார், இருந்தால் கூட தொடர்ந்து அவருக்கு ஓவர்ஸ் இனிஷியலாக கொடுத்துக்கிட்டே போனார். நல்ல ரன்ஸாக அந்த போர்டு வச்சுருந்தாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா கங்கா ஸ்ரீதர் ராஜ் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, சுரேஷ்குமார் செம்ம ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் சாய்சதன் அவர்ஸும் அவுட் ஆனால் கூட சுஜித் அண்டு முகிலேஷோட அந்த பார்ட்னர்ஷிப் சூப்பராக அமைஞ்சுது. இருந்தால் கூட அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. பவுலிங் ரொட்டேஷனில் ரொம்பவே தவறு பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. மோகன் அபினவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ஒரு பேசருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு கிரேட்டான ஸ்டார்ட் அவங்களுக்கு கிடைக்கலன்னா கூட. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அபிஷேக் தான்வர் மாதிரி சூப்பரான பவுலரை வெளியில் வச்சது அப்படின்றது இருக்குது. என்ன அவைலபிலிட்டியில் இன்ஜுரி அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் ஓகே, பட் இருக்கிற ரிசோர்ஸே சூப்பராக இருந்தாங்க, அது சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது இருந்தது. இன்னொரு சைடு கிருஷ்ணமூர்த்தி விக்னேஷ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பவுலர், அவருமே வெளியில் தான் இருந்தார், அதையுமே புரிஞ்சுக்க முடியலைங்கிறது. இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் லைக்கா கோவை கிங்ஸ் என்ன மாதிரி அப்ரோச் கொஞ்சம் மாற்றுவாங்களா பார்க்கலாம். ஸோ இங்கே மதுரை பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான அந்த ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. இருந்தால் கூட டெய்ல்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. கே ராஜ்குமார்லேருந்து அந்த டெய்ல் வந்து இருக்குது. சன்னி சந்து செகண்ட் டிவிஷனில் ஓரளவுக்கு நல்லா விளாண்டுருக்கு, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணியிருக்காரு ரீசன்ட் டேஸில். இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கௌசிக் வரைக்கும் தான் பேட்டிங் இருக்குது. வருண் சக்கரவர்த்தியை வந்து முன்னாடியே அனுப்புகிறாங்க அப்படிங்கும் போதே எவ்வளோ தூரம் டெய்ல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. கே ராஜ்குமார் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஐடியலாக தான் ரீசன்ட் டேஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. விசாகப்பட்டினத்தில் கொஞ்சம் மேட்சஸ் எல்லாம் காலேஜ் மேட்ச் எல்லாம் விளாண்டுருக்காரு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவுலிங் ப்ரையாரிட்டி கொடுக்கல. சில மேட்சஸ் பவுலிங் கொடுத்துருக்காங்க, சில மேட்சஸ் பவுலிங் கொடுக்கல. பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் தாடர் அந்த மாதிரி தான் விளாண்டுருக்காரு. ஒரு பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறதுலாம் அந்தளவுக்கு பண்ணாமல் தான் இருந்திருக்கார். ஸோ அதனால பார்க்கும்போது ரொம்ப பெரிய டைல் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. பார்க்கலாம் ஏதாவது மாற்றம் செஞ்சு. ஏன்னா தீபன் லிங்கேஸ்லாம் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் கொடுக்க முடியும், செந்தில்நாதன் டீசன்ட் பேட்டிங் கொடுக்க முடியும், சரவணன் இருக்காரு. ஸோ அதே நேரத்தில் ஆயுஷ் நல்ல டேலண்ட்டாக இருந்திருக்காரு. டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸாக, டொமஸ்டிக்னால் செகண்ட் டிவிஷன் மேட்சஸ்லலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் கூட உள்ளே வந்தால் ஓரளவுக்கு பேட்டிங் டெப்த்தை கொடுக்க முடியும். ராஜ்குமார் எடுத்துகிட்டு ஆயுஷ் வந்து ஒரு ஒன் டவுன் ஸ்டேஜில் நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலாம், பார்க்கலாம். ஏன்னா அனிருத்தா போன மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு. ஈவன் அவர் டிவிஷன் மேட்சில் செம்மையாக விளாண்டுருக்காரு, நிறைய ரன்ஸ் அடித்து கொடுத்துருக்காரு, கன்சிஸ்டர் அடித்து கொடுத்துருக்காரு, ஃபார்ம்லேயே இருந்துட்டுருக்காரு. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து மதுரை பேந்தர்ஸுக்கு டாப் ஆர்டரில் ப்ளஸ்ஸாக இருக்குது. பார்ப்போம் என்ன மாற்றங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. லைக்கா கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்ரீதர் ராஜு, கங்கா ஸ்ரீதர் ராஜு ஓப்பன் பண்ணுறாரு. சுரேஷ்குமார் ரீசெண்டாக விளையாட நல்லா ஸ்டார்ட்டாக அவரால் கொடுக்க முடியுது. க்ளோவருக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியுது, அவர் தான் க்ளோவர் பண்ணுறாரு. ஸோ சாய் சுதர்சன் சூப்பரான கேட்ச் போன மேட்ச்சு, அதுவே பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ப்ராக்டிஸ் மேட்ச், கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் கிடச்சிருக்கும். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸு, ஐபிஎல்லில் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டார் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ கம்பேரிட்டிவ்லி ஷாருக்கு அந்த அளவுக்கு கிரேட்டாக அவுட்புட் கொடுக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அவுட் வந்து ஒன்று ரெண்டு மேட்ச் வந்தது. ஸோ புட் ஃபுல்லாக வரல, பட் சாய் நல்லா விளாண்டார் அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க டீம் வந்து கப்போ அடிச்சுது அப்படிங்கிறது, நடுவில் சில மாற்றங்கள் தேவை, கொஞ்சம் ஹார்டாக அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ் தேவைனால மாற்றி விடுவங்களுக்குலாம் கொஞ்சம் போனதுனால சாய்க்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஸோ பட் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பார்த்தாருன்னு சொல்லலாம். போன சீசனில் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார், டாப் பர்ஃபார்மராகவும் இருந்தார், இந்த சீசன் நல்லா பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஃபஸ்ட் மேட்ச்சு ஸோ அன்ஃபார்ச்சுனேட், ஒரு ஃபுல் டாஸ் பாலருக்கு போய் அடிக்க போய் அவுட் ஆகிட்டார் அப்படின்றது இருக்குது. ஸோ முக்கிலேஷு ஸோ எதிர்பார்க்கல, ஷாருக் கான் முன்னாடி அனுப்பும்போது ஸோ ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டாங்க, ஏன் முக்கிலேஷ் அனுப்பணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனால் செம்மையான ஹார்டு ஹிட்டிங்கை ஷோ பண்ணார். ஸோ ஆஃப் பிரேக் பவுலிங் அடிஷனலாக இருக்குது, ரன்ஸுக்கு போயிட்டார். ஸோ போன மேட்ச் அதனால் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கல, ஸோ அது பார்த்துக்கலாம். ஷாருக் கான் டீசெண்டான பேட்டிங். ஸோ நம்ம போன மேட்ச்லேயே சொல்லியிருந்தோம், ஷாருக் கான் ஒரு அண்டர் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கேன் அவரே நம்ம பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்துடுவார். இந்த மேட்ச்சில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போன மேட்சே சொன்னோம், ஃபோர் ஓவர் கோட்டா முழுமையாகவே வீசினார். ஸோ அவர் ஈகராக இருக்கார் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இல்லாட்டியும் ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக அடுத்ததுல எல்லாமே செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் இருக்கார். பர்ஃபார்மன்ஸை ஷோவாக பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான விஷயத்தில் இருக்கிறதுனால ஓவர்ஸ் அதிகமாக வீசுவார் அப்படின்றது இன்றைக்கி மேட்ச்லேயும் எதிர்பார்ப்பு. இல்லை போன மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டீங்க, விக்கெட் எடுத்தார் அது வேறு விஷயம், நீங்கள் சில மிஸ்டேக்லாம் பண்ணீங்கன்னு கோச்சஸ் உங்களுக்கு அவருக்கு அறிவுறுத்துனாங்கன்னா வள்ளியப்பன் யுத்தீஸ்வரன் மாதிரி ஆட்களுக்கு பவுலிங் கிடைக்கும். அப்போ ஷாருக்கும் கொஞ்சம் குறைவான ஓவர்ஸ் வீசுவாங்க. ஸோ அஜித்ராம் செம்மையான பவுலிங் இருந்தது, கண்ட்ரோலாகவும் வீசினார் அப்படிங்கிறது இருக்குது. சில கேட்சஸ் அவரோட பாலில் ட்ராப் ஆச்சு. மோகன் அபினவ் அவர் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் அந்த இது இருந்தது. ஸோ எம் ராஜா இனிஷியலாகவே ரன்ஸுக்கு போனார், பாசிபிளாக எம் ராஜாவுக்கு பதிலாக மாற்றம் இருக்கலாம். அபிஷேக் தன்வர் ஃபர்ஸ்ட் சீசன் 2018 சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு போல் எவ்ரி சீசன்லேயும் கன்சிஸ்டண்ட்டான பவுலிங் இருந்தது, நல்ல ஹார்டு ஹிட்டிங்கையும் ஷோ பண்ணியிருக்கார். ஸோ ஹார்டு ஹிட்டிங் இந்த டீமுக்கு ஷாருக் கான் வரைக்கும் இருக்கிறதுனால அது தேவையா அப்படின்னு வேணால் யோசிக்கலாம். ஆனால் பவுலிங்கில் கண்டிப்பாக அபிஷேக் தன்வர் பெட்டர் பவுலராக இருந்திருக்கார், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, பார்க்கலாம் அவர் உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்ட்டு. திவாகர் சூப்பராக வீசுகிறார், ஸோ அதில் டவுட்டே இல்லை, கண்டிப்பாக சூப்பர் பவுலராக இருந்துகிட்ருக்கார். ஒரு லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அவரோட ரோல் மாடலாக வந்து பிராவோவை தான் மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 11th ஓவர் இந்த மாதிரி போட்டு தான் ஒரு ஃபோர் ஓவர் போட்டால் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, பார்த்துக்கலாம். ஸோ வள்ளியப்பன் யுத்தீஸ்வரன் பார்க்கலாம் என்றைக்காவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு, பட் நல்ல பவுலர் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. கருண் கார்த்திக் விஷால் ஆதித்யா ஓப்பன் பண்ணுறாங்க. அருண் கார்த்திக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே எல்லா நிறைய ஜோனில் விளையாண்டுருக்கார். ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அப்படின்னா கூட ஸோ நார்த்தில் போய் ஒரு டீம் கண்டராக விளையாண்டுருக்காரு, ஸோ ரெண்டு மூணு டீமுக்கு விளையாண்டுருக்காரு சொல்ல போனால். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் விளையாண்டுருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை ஆர்சிபிக்கெல்லாம் விளையாண்டுருக்காரு, ஸோ மேட்ச் விளையாண்டு வின் பண்ணி கொடுத்ததெல்லாம் கூட ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயராக பார்க்கலாம். போன மேட்ச்சு நான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணார், கேட்ச்லேயே நிறைய பாயிண்ட் எடுத்தார். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க, அதையுமே புரிஞ்சுக்கணும். ஆதித்யா ஓகே அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன், இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெடி பண்ணணும்னா ஓகேவா ஃபீல் பண்ணலாம், குயிக்காக அடிக்கணும்னா எந்த மோடில் போவார் அப்படின்னு யோசிக்க வைக்கிது. அனிருத்தாவை பொறுத்த வரைக்கும் செம்மையான பேட்ஸ்மேனாக இருக்கார், இம்ப்ரூவ்டு பேட்ஸ்மேன், செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சத்ருவேதை பொறுத்த வரைக்கும் டீமை லீட் பண்ணுறாரு, பெட்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். போன மேட்ச்சு ரன் அவுட் முறையில் அவுட் ஆனார் ஐ திங்க், அது பார்த்துங்க. கௌசிகை பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொடுக்கல, இங்கே நிறைய பவுலர்ஸ் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, சனிசந்து நம்புகிறாங்க. செகண்ட் டிவிஷனில் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆல்ரவுண்டராக இருந்திருக்காரு, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா முழு ஒரு கோட்டாலாம் அவ்வளோ கொடுக்காம தான் இருந்திருக்காங்க. ஸோ அது பார்க்கலாம். வருண் ஃபோர் ஓவர் கண்டிப்பாக வீசுறாரு, சிலம்பரசன் ஒரு ஹோப் அறந்திருக்காரு, நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு. கிரண் ஆகாஷ் மேக்ஸிமம் இன்ஜுரியிலே இருந்திருக்கார், ஐபிஎல் இது சாரி டிஎன்பிஎல்லே விளையாண்டுட்டு இருக்கிற காலங்களில் நிறைய நாட்களில் இன்ஜுரியாக இருப்பார். இந்த இனிஷியல் ஓவர்ஸ் ரொம்ப பெட்டராக வீசுவார், கொஞ்சம் லேட்டராக வந்து ரன்ஸுக்கு போவார். ஸோ போன மேட்ச்லேயே இருந்தது, ஆனால் ஒரு இடத்துல விக்கெட் நிறைய எடுத்துட்டார் அப்படின்றதும் இருக்குது. பட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் முழுமையாக ஃபோர் ஓவர் வீசுவாரா அப்படிங்கிறது அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக வீசி ஆகணும் அப்படின்னா கூட அவரோட அந்த கண்டிஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஆசிக் ஸ்ரீனிவாசன் நல்ல சூப்பரான பிளேயர், தமிழ்நாடு 11th விளையாடுறாரு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் மேக்ஸிமம் லிஸ்டே கரியர் தான், T20 அந்த அளவுக்கு பெருசாக கன்சிடர் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. லிஸ்டே கரியரில் கிட்டத்தட்ட 51 மேட்ச்சில் 134 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் T20 அப்படிங்கிற வகையில் பார்க்கணும், அண்ட் பிச்சு பேஸில் கொஞ்சம் ஹார்டராக இருக்கிறப்ப எவ்வளோ இவரோட பவுலிங் எடுக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் மிடில் ஸ்பின்னர்ஸை விளையாடக்கூடிய குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க, சாய் சுதர்சன் நல்ல ஸ்வீப் ஆடுவார், சிஜித் ரன்சந்திரன் நல்லா விளையாடுவார், முக்கிலேஷ் செமையாக ஃபார்மில் இருக்கிற மாதிரி ஹிட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்குது.
ஷாருக்கானும் சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆசிக்கு எந்த அளவுக்கு கிரேட்டாக இந்த மேட்ச்சில் இருக்க முடியுங்கிறது கேள்வியாக இருக்குது. பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் குறைவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜே கவுசிங் அதனால் உள்ள ரோலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜே கவுசிங் போன மேட்ச்சில் ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேட்டிங்கில் ஒன்றும் பெருசாக பண்ண முடியலை, பார்த்துக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து ஒரு இந்த மேட்ச்சில் நிறைய ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராஜ்குமாருக்கான ஓவர்ஸ் கூட கிடைக்கலாம். ஸோ ஆஃப் பிரேக் பவுலிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் ஸ்டெடி பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல பவுல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா டெஃபினட்டாக ராஜ்குமாருக்கு ஒன்று ரெண்டு ஓவர் கிடைக்கும். ஜிஎல் பிக் அப்படின்னு பார்க்கும்போது சிஜித் சந்திரன் டாப்பாடில் இறங்கினாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட பர்சன்டேஜாக கொஞ்சம் குறைவாக எடுப்பாங்க. டாப்பில் நிறைய பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில், அதனால் சிஜித் சந்திரன் அந்த விஷயத்தில் யோசிப்பாங்க. எஸ் சஜித்ரா போன மேட்ச் 4 ஓவர் வீசினார், அன்ஃபார்ச்சுனேட்ஸில் டாப்ஸ் இருந்தது, இருந்தால் கூட செம்மையான போலராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் அவரை கேப்டன் ரேஞ்சு கூட திங்க் பண்ணலாம் கிராண்ட் லீக்ல நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ லாங் டெயில் இருக்கும், இனிஷியல் ஓவர்ஸ் அஜித் ராம்கிட்ட கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஏன்னா லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல முக்கிலேஷ் கூட முன்னாடி ஓவர் போடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் எம் ராஜா முன்னாடியே கூட வரலாம், அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது. ஸோ இங்கே எஸ் அஜித்ராம் கொஞ்சம் லேட்டராக ஒரு 2 ஓவர் போட்டால் கூட மிடில் விக்கெட் கொடுக்குற பிளேயர்ஸ் இருக்காங்க, ராஜ்குமார், வருண் சக்கரவர்த்தி, சனி சந்து, ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் விக்கெட்ஸை விடுவாங்களோன்னு தோணுது. அஜித் ராம் சூப்பராக வீசுவார். ஸோ அந்த ஒரு விஷயம் பேட்டிங்கில் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா அவர் கொஞ்சம் யோசிக்கலாம் கிராண்ட் லீக்கில் கேப்டன் ரேஞ்சுக்கு. செகதீஸ் அண்ட் கௌசிக்கு போன மேட்ச்சு டக் அவுட் முறையில் அவுட் ஆனார், ரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவரும் போடாமல் இருந்தனால நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அவர் புலின்னு சொல்கிற அளவுக்கு செமையான கலக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு லாஸ்ட் சீசனில், எந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா ஈவன் எவ்ரி சீசன்லேயும் கொடுத்துட்ருக்க ஒரு பர்ஃபார்மர். ஸோ அதனால் அவரை ஜிஎல்பிக்கில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்போனால் அவர் ஸ்மால் லீக்கில் இருந்தால் ரொம்பவே பெட்டர். சிலம்பரசன் சூப்பர் சாய்ஸு, போன மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணியிருந்தார். ஃபார்ச்சுனேட்டு சில விஷயங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக போச்சு, ஒரு என்ன சொல்கிறது எட்ஜஸ் எல்லாம் கேரி ஆகாமல் போனது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நல்ல பவுலர் அப்படின்னு பார்க்கலாம், இந்த டீமோட பெஸ்ட் பவுலராக கூட யோசிக்கலாம், தவறே இல்லை. நல்லா யோசிக்கலாம். இங்கே ஜெகதீஷன் கௌசிக்கை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது நல்லது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஷாருக் கான் பவுலிங் ஈகராக இருக்காரு, கொஞ்சம் லேட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறார், செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்ற வகையில் இங்கே லெஃப்ட் ஹேண்டர் ராஜ்குமார் இருக்கார். ஸோ இங்கே டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாரான பேட்ஸ்மென்ஸாக இருக்காங்க, அப்போ விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்ப மேட்சஸில் ஷாருக் கான் சில பவுலிங்லாம் பண்ணியிருக்காரு, பட் நிறைய ரன்ஸுக்கு தான் போயிருக்காரு. ஆனால் பேட்டிங்கில் ஓப்பன் பண்ணி நிறைய டைம் அந்த சீசனில் ஆரம்ப சீசன்ஸ்லாம் விளையாண்டுருக்காரு, அப்போ கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் கொடுத்துருக்காரு, பெரிய பெரிய இன்னிங்ஸாக தொடர்ந்து விளையாண்டுட்டு இருந்தார். அதனால தான் அவர் பக்கம் மேக்ஸிமம் தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு திரும்பினாங்க, அதுக்கப்புறம் ஃபினிஷ் நல்லா பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபினிஷராக பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஐபிஎல்ல நிறைய பார்த்தாங்க அப்படின்றது இருந்தது. பட் அந்த அளவுக்கு கிரேட் பவுலிங்காக இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஸோ ஆனால் இந்த மேட்ச்க்கு அவர் வந்து பவுலிங் ஷோவையும் பண்ணணும், வந்ததையும் திரும்பி பார்க்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவர் வந்து பெட்டரான சாய்ஸ் டு பி எ கேப்டன் அப்படின்னு தான் இப்போயுமே தோணுது. ஏன்னா நிறைய பேர் அவருக்கு தான் போகிறாங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவரை ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாகவே பார்க்குறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேள்வி பதிலுக்கு வந்துடுவோம். இந்த மேட்ச்சில் யார் ட்ரீம் டீம் கேப்டன், யார் ஹையஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் எடுப்பாங்க? ஸோ அதுதான் அந்த கேள்வி, ரொம்ப எளிதான கேள்வி. அதுக்கான பதிலை கமெண்டில் கொடுங்க. விஷன் 11 என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்தினவங்களுக்கு முழு அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வெறும் பதில் கொடுத்தா மட்டும் போதும், கடைசியில் மெயில் அனுப்பும்போது உங்களோட ஐடி அனுப்புங்க, அதை நான் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களோட ஐடி மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் 50% அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே பதில் கொடுக்கலாம். ரெஃபரல் ஐடி பயன்படுத்தினவங்களுக்கு முழு அமௌண்ட்டு, பயன்படுத்தாதவங்களுக்கு பாதி அமௌண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கான்டெஸ்ட்டு. உங்களோட ஃபோட்டோ, உங்களோட விருப்பத்தின் பேரில் ஃபோட்டோ வந்து அடுத்த மேட்ச்சில் வீடியோவில் கீழே டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றதுக்கு. உங்களோட ஃபேண்டசி சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா என்னோட அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும். என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும் மெயிலில். ஸோ அதையுமே இந்த இதில் பரிசாக வழங்கப்படுது. டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் அருண் கார்த்திக் நல்ல சாய்ஸ், இந்த சைடு சுரேஷ்குமார் நல்லா விளையாண்டார், நல்ல டச்சில் இந்த ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓரளவுக்கு நல்ல போலர்ஸ் இருக்குது, நல்ல க்ளவ் ஒர்க்கில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் ரெண்டு பேரும். ஸோ நல்லா எடுத்துக்கலாம். பேட்டிங்கை பொறுத்தவரை சுதர்சன் நல்ல சாய்ஸு, சதுர்வேத் வேணும்னா எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன், அவர் டீமோட லீடரும் கூட. சுஜித் சந்திரன் வேணும்னா பர்சன்டேஜாக கொஞ்சம் எடுத்துருக்காங்க, போகலாம். பட் இந்த மேட்ச்சில் அனிருத்தா நல்ல சாய்ஸு, கங்கா ஸ்ரீதர் ராஜு சூப்பர் சாய்ஸாக நான் பார்க்குறேன்.
ராஜ்குமார் பாசிபிளாக ஓவர் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம், வேணும்னா எடுத்துக்குங்க. ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஷாருக் கான் டீசன்ட் பிக்கு, நிறைய பேர் போயிருக்காங்க. கௌசிக்கும் நல்ல பிக்கு எடுத்துக்கலாம். முகிலேஷ் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸு, பவுல் பண்ணுவாரான்னு தெரியாது, ஆனால் அந்த பேட்டிங் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது, ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம். பட் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, இனிஷியல் ஓவர்ஸ் அவருக்கு கொடுக்கலாம், அது பார்த்துக்குங்க. அபிஷேக் தான் இருந்தால் டெஃபினட்டாக போகலாம், சூப்பரான சாய்ஸு. சொன்ன மாதிரி ஒரு சீசனில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காருங்கும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படின்றது தெரியும். சன்னி சந்து பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிக்கு, பட் பெருசாக பயன்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. வருணம் முன்னாடி அனுப்பி ஒரு பின்னாடி அனுப்புறதை விட கண்டிப்பாக ஒரு ஹார்டு ஹிட்டிங் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஈவன் ஒன்டே மேட்சஸில் கூட ஹார்டாக ஹிட் பண்ணிடலாம், இது செகண்ட் செஷன் மேட்சில் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம், செகண்ட் டிவிஷன் மேட்சஸில் இருந்திருக்கு, ஸோ அதை கொஞ்சம் யோசிக்கலாம். தாங்களா இப்போதைக்கு நான் அவருக்கு போகலை. ஸ்மால் லீக் பேஸில் நம்ம போகும்போது கிரண் ஆகாஷ் நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, இன்ஜுரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. வருண் நல்ல சாய்ஸு, நல்ல பிக் அப்படின்னு பார்க்கலாம். திவாகர் டெஃபினட்டாக நீடு, இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வீசுகிறாரு சிக்கம் மதுரை பேந்தர்ஸ் ஸ்லாகில், இவன் சொல்ல போனால் அந்த எண்டில் டெயிலாக இருக்காங்க, நிறைய டெயில்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ அவங்களோட விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அஜித் ராம இந்த மேட்ச்சில் நான் எடுத்துக்கிறேன். இந்த அஜித் ராமுக்கு பதிலாக நீங்கள் முக்கிய இங்கே வேறு யாரையாவது யோசிக்கிறோன்னா யோசிக்கலாம், நல்ல பிக் அப்படிங்கிற வகையில் சன்னி சந்து யோசிக்கலாம். பட் அஜித் ராமை பொறுத்த வரைக்கும் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரோ அப்படிங்கிற அந்த ஒரு தோணல் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் தவறில. ஸோ எம் ராஜா ஒரு சைடு, போன மேட்ச் நிறைய பிலீஃப் அவர் மேலே வச்சுருந்த மாதிரி இருந்தது, பட் இந்த மேட்ச் எடுத்துட்டு அவருக்கு பதிலாக வேறு யாராவது பிளேயர் உள்ளே கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஆசிக்ஸ் சீனிவாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே சிலம்பரசன் வந்து டெஃபினட்டாக எடுத்து ஆகணும், ஸ்லாங்கில் ஒரு வேளை சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் ஃபஸ்ட்டு இதாக இருந்தால் ஸோ இங்கே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல முகிலேஷோட அந்த பேட்டிங் ஒரு மேட்ச்லாம் நல்லா விளாண்டாரு, சரியாக விளையாட மாட்டார் அப்படிங்கிற தாட்டுக்கெலாம் போனீங்கன்னா அஜித் ராமுக்கு மறுபடியும் போகலாம். ஸோ இதுதான், பெருசாக குழம்பிக்க வேண்டாம். இந்த இடத்துல ஒரு இடத்துல யோசிக்கும் போது அஜித் ராமா இல்லை முகிலேஷான்னு யோசிச்சுக்கோங்க, உங்களோட சாய்ஸுக்கு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்னோடய தாட்டில் அஜித் ராம் இருக்கார், காரணம் உங்களோட டெய்ல்ஸ் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிறதுனால. பட் டாப்லேயே அஜித் ராமை முடிச்சா ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா போயிடும், கண்ட்ரோலாக வீச முடியும் அஜித் ராம் பொறுத்த வரைக்கும். விக்கெட் டேக்கிங் போலராக நிறைய டைம் இருந்திருக்காரு, பட் ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி நடக்குது, அந்த பிச்செல்லாம் எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு முகிலேஷா அஜித் ராமா அப்படிங்கிற டிசைடுக்கு வரலாம். ரைட், கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக ஸ்மால் லீக்ல பர்சன்டேஜாக ஹை பர்சன்டேஜ் பிக்கு ஷாருக் கான். அண்ட் சாய்ஸாக பார்க்கும்போது 10 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் போட பார்க்குறாரு, ஸோ அதுவுமே பார்க்கும்போது விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போடும்போது இந்த விஷயத்தை பண்ணவும் செய்யலாம், பேட்டிங் வந்தாலும் குயிக் கான்ட்ரிபியூஷன் அவரால் கொடுக்க முடியுது, ஸோ அதனால் கேப்டன் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்கலாம். சாய் சுதர்சன் போன மேட்ச்சு அவுட்டு இதுலேயே ஆயிட்டார் அப்படின்றது இருக்குது, பட் நிறைய இன்னிங்ஸ் பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த குவாலிட்டியை ஷோ பண்ண முடியும். அண்ட் கேட்சிங் பொசிஷனில் நிற்கிறாரு, அதுவுமே அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அனுர்தா சீதாராம் பயங்கர ஃபார்மில் இருக்கார், டொமஸ்டிக்கில் செகண்ட் டிவிஷன் மேட்சஸ்லேயும் சரி மற்ற எல்லா மேட்சஸ்லேயுமே செம ஃபார்மில் இருக்கார், நல்ல டச்சில் இருக்கார், போன மேட்ச்சு அதை ரிப்பீட் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவர் வைஸ் கேப்டன் அப்படின்னு சாய்ஸாக பிக் பண்ணலாம். ஸோ அருண் கார்த்திக் க்ளோவருக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியும், குவாலிட்டியான போலர்ஸ் இருக்காங்க அந்த சைடு மதுரை சைடு அப்படின்னு யோசிங்கன்னா அவர் வந்து ஒரு டீசன்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸு. ஒரு சேஃப் சேஃப் சாய்ஸாக யோசிக்கும் போது டெஃபினட்டாக அருண் கார்த்திக்கு போகிறது நல்லது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு திவாகர் ஒரு சூப்பர் சாய்ஸ், கிராண்ட் லீக்னு யோசிக்கும் போது திவாகர் ஒரு சூப்பர் சாய்ஸு. ஏன்னா மறுபடியும் அதான் சொல்லுவேன், சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் எண்டில் விக்கெட் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல திவாகரை கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வைஸ் கேப்டன் மாதிரியும் யோசிக்கலாம் தவறில்லை. டீமை பாருங்கள், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விஷன் லெவலில் 10,000 ருபீஸ் கிவ் அவே கொடுக்குறாங்க. இங்கே பண்ண வேண்டியது ஜாயின் மட்டுமே, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு முக்கியமான ஒரு விஷயம், இன்ஸ்டால் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்னோடய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 300 ருபீஸ் அடிஷ்னலாக போனஸும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.